வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைகை எக்ஸ்பிரஸ். இந்த படத்தினுடைய விமர்சனம் தான் வைகை எக்ஸ்பிரஸ். பார்த்தீங்கன்னாக்கா ஷாஜி கைலாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, டான் மேக்ஸ் எடிட் பண்ணியிருக்காரு, சண்டே பேச்சுகள் பார்த்தீங்கன்னா கலந்து பண்ணியிருக்காரு. படம் மக்கள் பாசறை அப்படின்ற ப்ரொடக்ஷனில் மேனரில் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா இனியா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்கே ஆக்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து ஆர்கே செல்வமணி டைரக்டர், அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரமேஷ் கண்ணா, நாசர், இந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர், மோனோபாலா ஒரு டீமே அப்படின்னு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அப்படி என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னா, ஓகே, ஒரு நார்மல் வைகை எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் கேட்டது ஒரு ட்ரெயின் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு மட்டும் தெரியும். ஸோ அதேமாதிரி இந்த படமும் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ்டு கொண்ட ஒரு படம் தான். படத்தில் ஆர்கேவோட ஆக்டிங்கை மட்டும் நம்ம தனியே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதாவது ஆர்கே அவருக்கு உண்டான இதுக்கு முன்னாடி ரொம்ப எல்லா மாமன் செயல் படத்தில் வந்து எல்லா மாமன் செயல் அந்த படத்தில் வந்து எப்படி நம்ம அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை பார்க்கணும், அது மாதிரி ஒரு ரேக்ட் ஆஃபீஸர் ரயில்வேயில் வர ஒரு அதிகாரியாக வர்றாரு. ஒரு ட்ரெயினில் நடக்கிற ஒரு குற்ற சம்பவத்தை பற்றி இன்வெஸ்டிகேஷன் போது படம் ஃபுல்லாக வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கேரக்டருக்குமே அங்கே நடந்த அந்த குற்ற சம்பவத்தில் தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் அப்படி விசாரணைகள் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து ஒவ்வொரு கொலைகளாக நடக்கிற அந்த விஷயத்தை வந்து ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடிக்கிறாரு. எல்லா சூப்பர் ஸ்டோரி வேஸ்டு பக்காவான படம், இதை வந்து பக்காவாக மேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் சில பெரிய மிஸ்டேக், அதாவது சின்ன மிஸ்டேக்கே பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா டப்பிங் சொல்லியாகும். அந்த டப்பிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப மிஸ் ஆகுது. அதுவும் கிளைமேக்ஸ் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டப்பிங் மிஸ்டேக்ஸு சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ டப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ், கனல் கண்ணன் வந்து எவ்வளோ நல்ல ஃபைட்லாம் கொடுத்துருக்காரு படத்தில், நம்ம நிறைய நல்ல படம்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு நமக்கு புரியல. ஏன்னா வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ஓகே, இந்த படத்துக்கு ஒரு 3 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குன்றத விட அதை வந்து ஓவர் டோஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சும்மா எப்படி அந்த ஃபைட் முடியும் நம்மளுக்கு தோன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா வந்து ஓவர் விஎஃப்எக்ஸு ஓவர் டோஸாக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஏகப்பட்ட ஜம்பிங்ஸ், ஏகப்பட்ட பறக்கிறது, அப்படி அங்கே பறக்கிறது, இங்கே பறக்கிறது, ஒட்டைக்கிறது, அப்படி வெடிக்குது, பறக்குது, கிளாஸ் ப்ரோக்கன் சீன்ஸ் ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்குது. ட்ரெயினை மட்டும் தாய் வெளியில் வந்து பறந்து ஒரு 10 ஸ்டெப் போயிட்டு ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் தாண்டி போயிட்டு மறுபடியும் ட்ரெயினை பிடிச்சி உள்ளே போகிறது. சில சீனில் வந்து நம்ம தெலுங்கு படம் பார்க்குற ஃபீல்லாம் வருது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும், ஃபைட் சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்குள்ள வந்து பக்காவும் போகுது. ஸோ இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தான். இது வந்து கனல் கண்ணன் மேலே தான் தப்பா, இல்லை வந்து டைரக்ஷன் பண்ண ஷாஜி கைலாஸ் மேலே தான் தப்பா, அது தெரியல. எடிட்டிங் வைஸில் வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணலாம், ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிருக்கலாம், மற்றபடி ஓகே தான் படத்தில். ஆர்கே செல்வமணி வந்து அவர் ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஒரு டெரரிஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு, பட் டெரரிஸ்ட் ரோலுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே இல்லை படத்தில். பட் அவருக்கும் வந்து எச்சு துப்பி எச்சக்கரம் நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக சொல்லி அதெல்லாம் தேவையில்லை. பட் மற்றபடி வந்து ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 1/2 hour படத்தை ஒமிட் பண்ணியிருந்தா படம் ஷார்ப்பாக சூப்பராக இருந்திருக்கும். இந்த வீக்கில் வந்த படத்தில் வந்து இந்த வாரம் வந்த படத்தில் இந்த படம் ஒரு முக்கிய இடத்துக்கு பிடிச்சிருக்க வேண்டியது. பட் ஆனால் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து அந்த படத்தோட கேஷ் அண்ட் க்ரியூ அவங்கக்கிட்ட தான் ஏதோ ஒன்று இருக்குது, இது வந்து யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அதை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருந்தால் அந்த படம் உண்மையிலே தரமான படமாக வந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து ஸ்டோரி லைன் அப்படி இருக்குது, ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஒரு நடக்கிற சம்பவம், அது ஒரு சம்பவம் இல்லை, ஒரு 2-3 சம்பவம் நடக்குது, அது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் நடக்குது. ஆனால் எப்படிலாம் அதுக்கான கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக வந்து எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயங்கள். லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஒரு சில இருக்குது, அந்த அளவு பார்க்கலாம். ஓகே, ஒரு படமாக பார்த்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு நிறையா வந்து சேரும். லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று போட்டிருந்தோம், மிஸ்டர் ராம் கே சந்திரன் பகடி ஆட்டம் படத்தினுடைய டைரக்டர். அந்த இன்டர்வியூடைய லிங்க்ஸ் பார்க்கணுன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்ஸை பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்வியூ உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கப்படும். அதாவது சினிமாவில் இருக்கிற
தவறுகள் எப்படி இருக்குது, நல்லது எப்படி இருக்குது, சினிமாவை வந்து மக்கள் எப்படி பார்க்கணும், திருட்டு விசிட்டிகள் எப்படி ஒழிக்கணும், ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூ பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனத்தோடு உங்களை சந்திப்பது, உங்கள் சிவா.